அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் வந்து செவன்த் அறிவியலில் இரண்டாம் பருவத்திலேருந்து டாப் 25 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, கெல்வின். இந்த ஃபாரன் ஹீட், அதுக்கப்புறம் இந்த செல்சியஸ், இதுவுமே வெப்பநிலையை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கொஷின், செல்சியஸில் மருத்துவ வெப்பநிலை மானியின் வரம்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ். இதுவே செல்சியஸ்னு கேட்காம ஃபேரன் ஹீட்னு கேட்டால் அதோட ஆன்சர் என்ன வரும்னா, 94 டிகிரி ஃபேரன்ஹீட்லேருந்து 108 டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு வேறு எப்படி கேட்கலான்னா, மருத்துவ வெப்பநிலை மானிக்கு பதிலாக ஆய்வக வெப்பநிலை மானினு கேட்கலாம். அதோட செல்சியஸ் வரம்பு எவ்வளோ வரும்னா, -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வரும். தேர்ட் கொஷின், ஃபாரன் ஹீட் அளவுகோலின்படி நீரின் உறைநிலை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 32 டிகிரி. இப்போ நீர் பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் இருக்குது முக்கியமானது. ஒன்று வந்து உறைநிலை, இன்னொன்று வந்து கொதிநிலை. அதே மாதிரி 3 ஸ்கேல் இருக்குது, ஒன்று வந்து ஃபேரன் ஹீட், இன்னொன்று வந்து செல்சியஸ், இன்னொன்று வந்து கெல்வின். இப்போது ஃபேரன் ஹீட்டில் வந்து நீரோட உறைநிலை எவ்வளோன்னு கேட்டால் 32 டிகிரி ஃபேரன்ஹீட். அதுவே செல்சியஸில் கேட்டால் 0 டிகிரி செல்சியஸ். இதுவே கெல்வினில் கேட்டாங்கன்னா 273.15 கெல்வின். இங்கே வந்து டிகிரி வராது கெல்வினுக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுவே கொதிநிலை கேட்டாங்கன்னா ஃபேரன் ஹீட்டில் எவ்வளோ வரும்னா, 212 டிகிரி ஃபேரன்ஹீட். செல்சியஸில் வந்து 100 டிகிரி செல்சியஸ். கெல்வினில் வந்து 373.15 கெல்வின். இந்த ஆறுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் கொஷின், வெப்பநிலையின் ஃபாரன்ஹீட் மற்றும் செல்சியஸ் அளவுகள் எந்த அளவில் சம அளவீடுகளை காட்டுகின்றன? இது வந்து 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருந்த கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, -40 டிகிரி. அஞ்சாவது கேள்வி, இது வந்து புக் பேக் கொஷின், ஆரோக்கியமான மனிதனின் உடல் வெப்பநிலை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 37 டிகிரி செல்சியஸ். இதுவே ஃபேரன் ஹீட்டில் கேட்டாங்கன்னா 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட். ஆறாவது கேள்வி, இந்தியாவில் மின்சாரம் எந்த ஆண்டு பயன்பாட்டிற்கு வந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1899. ஏழாவது கேள்வி, மின்சாரத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மின்சாரம்னு கொடுப்பாங்களா, மின்னோட்டம்னு கொடுப்பாங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆம்பியர். இந்த மின்சாரத்தோட சிம்பிள் என்னன்னு கேட்டால் அது வந்து ஐ. ஐயோட ஃபார்முலா என்ன வரும்னா, Q/T வரும். இந்த Q தான் என்ன சொல்லுவாங்க, மின்னூட்டம்னு சொல்லுவாங்க, அதாவது சார்ஜ்னு சொல்லுவாங்க. இதோட யூனிட் வந்து கூலும். இந்த T வந்து எடுத்துக்கொண்ட காலம், இதோட யூனிட் வந்து வினாடி. எட்டாவது கேள்வி, மின் தடையின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓம். இப்போ இது மாதிரி வேறு என்ன கேட்கலான்னா, மின் கடத்துத்திறனோட சிம்பிள் என்னன்னு கேட்கலாம், அதோட சிம்பிள் வந்து சிக்மா. அதுக்கப்புறம் அதோட எஸ்ஐ அலகு என்னென்னு கேட்கலாம், அதோட எஸ்ஐ அலகு வந்து Siemens/m. நெக்ஸ்ட்டு மின் தடை என்னென்னு கேட்கலாம், அதோட சிம்பிள் வந்து இது, அப்படியே சிம்மாவை உல்டா பண்ண மாதிரி இருக்கும். இதோட எஸ்ஐ அலகு என்னதுன்னா ஓம் மீட்டர். ஒன்பதாவது கேள்வி, மின்கலனை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வோல்டா. பத்தாவது கேள்வி, நிக்ரோம் என்பது எதனுடைய கலவையாகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, என்ஐனா நிக்கல், சிஆர்னா குரோமியம், எஃப்னா அயன், இரும்பு. பதினொன்றாவது கேள்வி, நொதித்தல் செயல்முறையை விவரித்த முதல் நபர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லூயிஸ் பாஸ்டர். இதில் ஆப்ஷன் பி இருக்கல, எட்வர்ட் ஜென்னர், இவர் தான் ஃபாதர் ஆஃப் வேக்சினேஷன், அதாவது தடுப்பூசியின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னெண்டாவது கேள்வி, சுட்ட சுண்ணாம்பின் வேதியியல் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, கால்சியம் ஆக்சைடு. இதோட சிம்பிள் வந்து CaO. பதிமூணாவது கேள்வி, அனைத்து உயிர்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செல். நிறைய செல் வந்து சேர்ந்து என்னவாக வரும்னா, திசுவாக வரும். அதுக்கப்புறம் நிறைய திசு வந்து சேர்ந்து என்ன வரும்னா, உறுப்பு வரும். நிறைய உறுப்புகள் வந்து சேரும்போது உறுப்பு அமைப்புன்னுவாங்க, இல்லைனா உறுப்பு மண்டலம்னு சொல்லுவாங்க. பதினாலாவது கேள்வி, விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருப்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிளாஸ்மா சவ்வு. இதுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா, செல் சவ்வு. பதினஞ்சாவது கேள்வி, பின்வரும் செல் உறுப்புகளில் எது புரத சேர்க்கைக்கு உதவுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, எண்டோபிளாஸ்மா வலைப்பின்னல். பதினாறாவது கேள்வி, இது வந்து இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் க்வெஸ்சன், பின்வருவனவற்றில் எது உயிரணுவின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, லைசோசோம்ஸ். பதினேழாவது கேள்வி,
வகைப்பாட்டியலின் வகைப்பாட்டின் அடிப்படை அலகு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிற்றினம். மொத்தம் இந்த வகைப்பாட்டியலில் வந்து 7 படிநிலைகள் இருக்குது. இந்த 7 படிநிலைகள் கொடுத்தவர் யாருன்னா கேரோலஸ் லினேயஸ். அந்த 7 எதெல்லாம்னா, இது வந்து நம்ம ஆர்டராக தெரிஞ்சு வச்சுக்கணும், உலகம், அதுக்கப்புறம் தொகுதி, அதுக்கப்புறம் வகுப்பு, அதுக்கப்புறம் வரிசை, வரிசைக்கு அப்புறம் குடும்பம், குடும்பம் அப்புறம் பேரினம், லாஸ்டாக சிற்றினம். இது ஆர்டர் கொடுத்து எது கரெக்டுன்னு கூட கேட்பாங்க எக்ஸாமில். 18வது கேள்வி, பின்வருவனவற்றில் தொகுதி அனிலிடாவின் உதாரணம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மண்புழு. வேறு எதெல்லாம் தொகுதி அனிலிடாவில் வரும்னா அட்டை வரும். 19வது கேள்வி, இதோ இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், 5 உலக வகைப்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர்ஹெச் விட்டேக்கர். இவர் வந்து எந்த வருஷம் சொல்லியிருப்பார்னா 1969 சொல்லியிருப்பார். அந்த 5 எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து முனிரா, செகண்ட் வந்து புரோட்டிஸ்டா, தேர்ட் வந்து ஃபங்கை அதாவது பூஞ்சைகள், ஃபோர்த் வந்து பிளான்டே, பிளான்ஸ்லாம் வரும் அதில், லாஸ்ட்டாக 5th வந்து அனிமலே. இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்னதுன்னா, இந்த 5 உலக வகைப்பாட்டில் வந்து வைரஸை சேர்த்துருக்க மாட்டாங்க. 20வது கேள்வி, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கேரோலஸ் லினேயஸ். இப்போது மனிதனோட சயின்டிஃபிக் நேம் ஒன்று இருக்குது, அது என்னதுன்னா ஹோமோ சேப்பியன்ஸ்னு சொல்லுவாங்களா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வந்து பைனோமியல் நேம் வந்து இருக்குது. இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இருசோர் பெயரிடுதல்னு சொல்லுவாங்க. இந்த இருசோர் பெயரிடுதலை அறிமுகம் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. அது ஆன்சர் வந்து காஸ்பார்ட் பாஹீன். எந்த வருஷம் அறிமுகம் பண்ணியிருப்பார்னா 1623. ஆனால் இது செயல்படுத்தியதுன்னு யாருன்னு கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் வந்து கேரோலஸ் லினேயஸ். அதனால தான் இவரை நவீன வகைப்பாட்டிலின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, 7th அறிவியலில் 2nd பருவத்தில் இதுதான் டாப் 20 க்வெஸ்சன்ஸ். நாளைக்கு 7th அறிவியலில் 3rd பருவம் பார்ப்போம். உங்களோட ஸ்கோர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.